Experience 10 days of Grand Europe trip for easy EMI of Rs. 25,000 only with GT Holidays, South India's number one travel brand. Canada will kudirimai peravum, student visa, business visa peravum, neengal anuga vendiya idam, CanNext. Ungalukkana miga seriyana visavai kandariya, cannext.ca/consultation ஐ தொடர்பு கொள்ளுங்கள். தமிழிலே பேசி சேவைகளை பெறலாம். CanNext கனடிய அரசால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு நிறுவனம். வாடிக்கையாளர்களுக்கு IELTS கோச்சிங் முற்றிலும் இலவசம். சாய் வித் சித்ரா. செம்மையாக இருக்குது, நல்லா எனர்ஜியாக ஒர்க் பண்ணுறீங்க, நீங்கள் கூட ட்ராவல் ஆகிட்டே இருக்கேன். எப்படி வந்தீங்க, எப்படி போவீங்க, அதெல்லாம் கேட்பார். அதெல்லாம் எனக்கு புதுசாக இருக்குது. அந்த பழக்கம் வந்து நான் அவர்கிட்ட தான் பார்க்குறேன். எப்படி வந்தீங்க, எப்படி போவீங்கிறத கட் பண்ணி தான் எல்லாருமே பேசுவாங்க. இந்த இடத்துக்கு எப்படி ஒருத்தன் வந்திருக்கான், பஸ்ஸில் வந்திருக்கான், எப்படி போவான், இதெல்லாம் யாரும் கேட்டதே இல்லை. அந்த கன்சர்ன் அது வந்து எஸ்ஜே சூர்யா சார்ட்டை நான் மிரல்றேன். ஓகே, எங்கள் வீடு ஓ ராமபுரம், ஓ நைட்டு நான் எல்லாம் நிறையா இருக்கும் இல்லையா, நீங்கள் வந்து இப்படி போயிருங்க, கார் அனுப்பிச்சிருங்க, அவரை விட்டுருங்க அப்படின்பார். பயங்கர மிராக்கலாக இருந்துச்சு எனக்கு. அப்போ அவர் கூட ட்ராவல் ஆகும்போது நியூ ஃபுல்லாக நான் இதே மாதிரி ஜனாசார் மாதிரியே ஆக போகுதுன்னு தெரியாமல் பண்ணிகிட்ருக்கேன் சீனு. அவர் எடுத்து குமிச்சிருக்காரு ஃபுட்டேஜ் நியூவுக்கு, அது எதுவுமே எனக்கு தெரியாது. நான் பாட்டு போய் சொல்லிகிட்டு இருப்பேன், இது நல்லா இருக்குது, அது சூப்பராக இருக்குது, சூப்பராக இருக்குது, இதை போனாங்க, அதை போனாங்க, இன்னும் கொஞ்சம் பெட்டரா அப்படின்னு சொல்லிட்டு வேலை வாங்கிட்டே இருக்கார். அப்போது ஒரு நாள் ஏவிஎம்மில் வந்து நைட் ஷூட்டு, ரெயின் எஃபெக்ட்டு, இல்லை நீங்கள் இருங்க நம்ம நைட் போயிட்டு பேசலாம் அப்படின்ட்டு என்னை இருக்க வச்சுட்டாரு. கருணாஸ் சாருக்கு என்னென்னா, இவனை காலையில் அனுப்புகிறேன், இல்லை இல்லை நீங்கள் கிளம்புங்க கருணாஸ், நான் வரக்கட்டும் அப்படின்ட்டார். அவர் நான் பேசுகிறோம், நீங்கள் கிளம்புங்க. அப்போ சரி பார்த்துட்டு வாப்பான்னு போயிட்டார். இப்போ ஃபுல்லாக இருக்கவும் நைட் ஷூட் முடியுது, நடிக்கிறாரு, டைரக்ட் பண்ணுறாரு, எல்லாம் முடியுது. ரெண்டே கால் பேக்கப் ஏவிஎம்மில். ஸோ அப்படியே ஷர்ட்டில் அங்கேயே கழட்டி தூக்கி போட்டு அப்படியே லுங்கி எடுத்து அப்படி முடிச்சுக்கிட்டு தேர்றாரு. வாமாவான் ஓடி வந்து காரில் ஏறினான், தலையெல்லாம் தொடச்சிட்டு ஒரு கையில் டிரைவிங், இப்படி தான் போயிட்டுருக்கு வண்டி. டி நகருக்கு போனால் ஏறிங்க, நம்ம போய் 10 நிமிஷம் நம்ம திருப்பி பேசிடலாம், என்ன சீன்லாம் பேசிடலாம். அந்த 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 எனர்ஜிலேருந்து கண்டினியூவாக இருக்குது அந்த எனர்ஜி. பேக்கப் பண்ண பிறகு போயிட்டு உட்காருனேன் ஆஃபீஸில், இது மாதிரி சேர்லாம் உட்கார வச்சுட்டு ஃபுல் ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு வந்து போட்டார். ஹோர்டிங்ஸ் வரப்போகுது, இதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சதெல்லாம் செலக்ட் பண்ணி இந்த பக்கம் வாங்கி, நான் மேக்கப்லாம் ரிமூவ் பண்ணிட்டு வந்துடுறேன் சொல்லிட்டு ஆலிவ் ஆயில் அது இது ஏதோ போட்டு அந்த இதெல்லாம் நார்மலாகி அவர் வர வரைக்கும் நான் சில இது செலக்ட் பண்ணி வச்சுருக்கேன். சிம்ரனும் சூர்யா சார் வந்து இப்படி பண்ணுற மாதிரி ஒரு சில கோடம்பாக்கம் பிரிட்ஜு மேலே இருக்கும், அது சொன்னால் சார் நல்லாயிருக்கு சார், இந்த கோடம்பாக்கம் பிரிட்ஜு மேலே வைப்போம், எல்லாம் குப்பரை விழுந்துருவோம், ஆக்சிடென்ட் ஆகி எல்லாம் டைல்யூட் ஆகணும் இல்லை அப்படிங்கிறார் சார். நல்லாயிருக்கு சார், சூப்பர் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் பக்கத்தில் ஒரு ஹோட்டலுக்கு அவருக்கு ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்ட் இருக்கும், அவர் ஆஃபீஸ் பக்கத்தில் ஒரு ஹோட்டல் இருக்கும், அங்கே போனால் ப்ரெட்டு மட்டும்தான், நியூவுக்காக அவர் வந்து சாப்பிட மாட்டார், அந்த சின்ன பையன் ரோல் பண்ணுறதுக்காக ப்ரெட்டு பால் இப்படி தான் அந்த டைமில் ரொம்ப டயட் இருப்பார். அது சாப்பிட்டுட்டு எனக்கு ஏதோ ஒன்று ஆர்டர் பண்ணார், சாப்பிட்டு சீன் சொல்லுங்கள், அங்கே 3 மணி 3:30 பேசிகிட்ருவோம். அது சொல்லிகிட்டு இருக்கேன், ஃபுல்லாக கேட்குறாரு, கேட்டுட்டு இது நல்லா இருக்குது, இது நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வாங்க போகலாம், எப்படி போவீங்க அப்படின்னா, இல்லை சார் நான் ஒரு ஆட்டோ பிடிச்சி போயிடுறேன், நான் வரேன் அப்படின்னா அந்த முருகன்ற அசிடன்ட் டக்குன்னு ஓடுறான், நான் வரேன்னு இவர் கேட்டவுடனே, ஓ இன்னும் போகணும் போல இருக்கு அப்படின்னு, ஏய் முருகா எங்கேயா போகிற வா சொல்லிட்டு இவரை விட்டு வருவா அப்படின்னு, நான் தனியாக வரணுமா வய அப்படின்னு சொன்னால், அவர் அப்படியே பார்க்குறாருன்னு பார்த்துட்டு அவர் காலையிலேருந்து ஒர்க் பண்ணி நைட் வரைக்கும் ட்ராவல் ஆகி திருப்பி இவனை வேறு விட்டு வரணுமான்ற கடுப்பில் அவரே உட்காந்துருக்காப்புல பயத்தில் போயிட்டே இருக்காரு. இவர் ஏதோ பேசிட்டே வராரு கூட வந்து ராமபுரம் வந்து அந்த எம்ஜிஆர் சார் எம்ஜிஆர் வீட்டுக்கிட்ட வந்து இறங்கிட்டு நான் இங்கே இறங்கி நடந்து போயிடுறேன் சார், இல்லை இது வரைக்கும் வர்றதுனா உங்களை ஆட்டோவில் அனுப்பியிருப்பேன், இதுக்கப்புறம் போகிறது தானே டாக்லாம் நிறைய இருக்கும், அந்த இடம்லாம் நான் கண்ணு கலங்கிட்டேன், இவ்வளோ ஒருத்தன் ஃபீல் பண்ண முடியுமா அப்படின்னு, எல்லாமே அவரோட எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ அப்போ வந்து வீட்டுக்கிட்ட வந்து இறக்கி விட்டுட்டு ரிவேஸ் எடுத்துகிட்டு கிளாஸ் இறக்கி என் ஜட்ஜ்மெண்ட் மிஸ் ஆனதே கிடையாது, மிகப்பெரிய ஆள் வருவீங்க எழுதி வச்சுக்கோங்க, நான் எப்போ மனசோர்வாக இருந்தாலும் நான் சொன்னதை தாட்டில் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்லிவிட்டு கார் எடுத்துகிட்டு போவார். ஸோ அந்த வேர்டெல்லாம் கோல்டன் வேர்டு, அந்த மாதிரியான டைரக்டர்ஸோட என்கரேஜும் என்னை டைரக்ட் பண்ணுறதுக்கு உந்துது, அது அதெல்லாம் ஒரு ரீசன். ஏ வெங்கடேஷ் சார், ஜே சூர்யா சார், அது பாலுமேந்திரா சார், அவங்க கூட ட்ராவல் ஆனது, அப்புறம் இப்படி ட்ராவல் ஆகி வரும்பொழுது தான் திண்டுக்கல் சாரதிக்கு டைலாக் எழுதுகிறேன். அந்த படம் ஒரு ரூட்டில் சுற்றிக்கிட்டே இருக்குது. இப்போ கருணா சார் வந்து இந்த படம் ஒன்று பண்ணலாம் அப்படின்ற ஒரு முடிவு எடுக்கிறாரு. நான் எனக்கு அது உடன்பாடு இல்லை, என்ன ஏன் உடன்பாடு இல்லைன்னா, இது எதுக்கு தேவையில்லாமல் திருப்பி ஒரு சம்மந்த இல்லாத ஒரு ட்ராவலு, ஃபுல் லென்த்து உங்களை பார்ப்பாங்களா
அஞ்சு சீன் மூணு சீனுக்கே முறவாசல் பண்ணி கையில் காலில் விழுந்து தான் வாங்க வேண்டியிருக்கு டேரக்டர்கிட்ட. இது எப்படி ஃபுல் லென்த்து உங்களை பார்ப்பாங்க? ஸோ இந்த மாதிரியான தாட்ஸ் எல்லாம் எனக்கு இருக்குது. அதாவது சொன்னீங்களா? ஆமாம், நேராகவே சொல்லிடுவேன். அதனால தான் 22 வருஷமாக கூட இருக்கேன். ஸோ முந்தா நாள் கூட நான் ராம்நாத் நான் சம்பாதிச்ச சொத்து அப்படின்னு சொல்லி ஆனந்தவிடனில் சொல்லியிருந்தார். ஸோ சங்கர் சார்கிட்ட இதை சொன்னார். அம்பானி ஷூட்டிங் ஆடியோ ரிலீஸ்க்காக நாங்கள் கூப்பிட போயிருந்தோம். இப்போ மொத்த டீம் நாங்கள் வெளியில் வெயிட்டிங், இவர் உள்ளே போயிட்டார். உள்ளே போயிட்டு வரவே இல்லை. நாங்கள் அவர் ஆஃபீஸே சுற்றி பார்த்து அளந்து டயர்டாகி உட்காண்டோம். திடீர்னு டோரை திறந்து சங்கர் சார் வெளியில் வந்தேன். பிடிச்சு நின்னும் இந்த பையன் தான் சார்னு சொல்கிறாரு. சங்கர் சார் கை பிடிச்சிட்டு என்னை பார்த்துக்கிட்டே இருக்கார். அப்படியே கால் வரைக்கும் பார்க்குறாரு. பார்த்துட்டு முதுகில் ரெண்டு தட்டு தட்டினார். உங்களை பற்றி ஒரு வார்த்தை சொன்னார், கோடம்பாக்கத்தில் நான் கேள்விப்பட்டதே இல்லை. நல்லா வருவீங்க சார். தேங்க்யூ சார் சொல்லிட்டு வெளியில் வந்துட்டோம். காரில் போகும்போது என்னுடைய கோடைரக்டர் குமரன் ஒரு பையன், அவன் கேட்டுருந்தான், என்னண்ணா சங்கர் சாரே இப்படி சொல்கிறார், என்னண்ணா நடந்துச்சு அப்படின்னோடனே அவங்க என்ன பேசியிருந்துருக்காங்க உள்ளன்றதை சொன்னார். ஆக்சுவலாக ஒரு கான்வர்சேஷன் போயிருக்கு, அதில் வந்து சொல்கிற மாதிரி யாரும் நடந்துக்கல பட்ஜெட் விஷயத்தில். அது ரொம்ப எனக்கு ஒரு மாதிரி மைண்ட் ஸ்ட்ரெஸ்ஸாக ஃபீல் ஆகுது அப்படின்ற மாதிரி அவர் ஏதோ ஷேர் பண்ணியிருக்காரு. ஒரு 3 ரூபான்றது 3-6 ரூபா வரலாம், 3-60 வரலாம். ஸோ சம்மந்தம் இல்லாமல் பட்ஜெட்டு அதை வருது. அதனால தான் ரொம்ப திங்க் பண்ணிகிட்ருக்கேன்ற மாதிரி சொல்லும்போது, இந்த பையன் இப்படி எனக்கு பண்ணியிருக்கான், இவ்வளோ தான் பண்ணியிருக்கான். ஸோ இப்படி பேசிகிட்ருக்கேன். ஓ என்னண்ணா நீங்கள் கர சினிமாவில் சம்பாரிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி சங்கர் சார் கேட்டிருக்காரு. வெளியில் ராம்நாத்னு ஒரு பையன் உட்காந்துருக்கான், அவனை தான் நான் சம்பாரிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது சங்கர் சார் டிஸ்டர்ப் ஆயிட்டார். அதில் தான் அவர் வந்து அப்படி பார்த்துருக்கார். ஸோ அப்போது அது எல்லாத்துமே காரணம் வந்து ஃபேத் தான், ரியலாக இருக்கிறது. இந்த இடையில எம்எல்ஏ ஆனார், சட்டசபைக்கு போனார், எந்த கவுண்ட்டையும் மைண்டில் நான் ஏற்றுறதே கிடையாது. நான் எப்படி ஒரே ஸ்கேலில் அதே ஸ்கேலில் அவங்க வீட்டில் சில விஷயத்தையும் என் மூலமாக சொல்லிடுவாங்க. ஸோ அப்படி தான், யாரும் பேச பயப்படக்கூடிய சில விஷயம் இருந்தால் கூட நான் பேசிடுவேன் சார் இந்த மாதிரி இது மாதிரி அப்படி அப்படிம்பார். அப்புறம் கேட்டுருவார், சரி ஓகே அனலைஸ் பண்ணுவார். அதுக்கு என்ன காரணம்னா என்னுடைய உண்மை வந்து அவரை ரொம்ப பாதிச்சிருக்குன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். எந்த சூழ்நிலையிலையும் நான் என்னை மாற்றிக்கவே இல்லை. இன்னொன்று எனக்கு வேறு ஒரு அடையாளத்தை தேடிக்கவும் இல்லை. எத்தனையோ சூழலில் அவர் விட்டுட்டு போயிட்டார், பொலிட்டிக்கல் போயிட்டார், அப்போ நான் கட் ஆகிட்டேன். அதில் எனக்கு அவருக்கு பயங்கர கான்ட்ரவர்சி. ஸோ அது போகக்கூடாதுன்னு நான் அவர் போயிட்டார். ஸோ அது அவருக்கு அவர் சொல்கிற ரீசன் வேறையாக இருக்குது. நான் சொல்கிறது சினிமாவுக்காக நான் வந்தேன், நீங்கள் சினிமாவில் இருந்தீங்க, சினிமாவில் இருந்தோம். ஸோ அது போன பிறகு நான் இங்கேயே இருந்துக்கிறேன், அது வேணாம் எனக்கு தெரியாது. அப்போ அவர் போயிட்டு ஒரு 5 இயர்ஸ் 6 இயர்ஸ் ட்ராவல் ஆகி தான் திருப்பி வர்றார். அது வரைக்கும் நான் திருப்பி இதில் தான் ஸ்ட்ரகிள் ஆகிட்டுருக்கேன், இதில் தான் போயிட்டுருக்கேன். அப்போ வந்த பிறகு தான் ஒரு தடவை, ஆனால் எப்போயாவது ஒரு நைட்டில் அவர் தான் பேசுவார். பேசி எவ்வளோ பிஸியில் இருந்தாலும் ஏதோ ஒரு கொஞ்சம் நாளைக்கு ஒரு தடவை நைட்டில் லைனில் வருவார். வந்துட்டு என்ன பண்ணுறேன்னு இது மாதிரி போயிட்டுருக்கு. சினிமா பற்றி மட்டும்தான் என்கிட்ட பேசுவார், நானும் சினிமா பற்றி மட்டும்தான் அவர்கிட்ட பேசுவேன். இதுதான் எங்களுக்குள்ள ஒரு பேலன்ஸிங்க. எனக்கு பிடிக்கலன்றது அவருக்கு தெரியும், அவன் விரும்பலை அப்படின்னு. ஆனால் அது அவர் சில ரீசன்லாம் சொன்னார், எனக்கு அக்செப்டபிளாக அது இல்லை. இந்த மாதிரியான ஒரு ஃபீலில் தான் இவருக்கும் எனக்குமான ஒரு நட்பு இப்படி வந்துக்கிட்டே இருக்குது. இப்போ திண்டுக்கல் சாரதி கூட அந்த மாதிரி தான். அந்த மாதிரி வரும்பொழுது நான் வேண்டான்னு சொல்கிறேன், இதே மாதிரி தான் நான் வேண்டாம்னு சொல்கிறேன். அப்புறம் படம் பார்த்துட்டு சொல்லுன்றாரு, நான் போய் படம் பார்க்குறேன். படம் பார்த்த பிறகு எனக்கு பிடிச்சிருச்சு, வேண்டான்னு சொல்ல போகிறேன், போய் பார்த்தா பிடிச்சிருச்சு. சரி ஓகே. ஃபஸ்ட்டு சீன் வந்து சீனிவாசன் சார் ஒரு லெட்டர் எழுதுவார், அதில் ஒரு மனநல மருத்துவருக்கு. அந்த கடிதம் பார்க்கும்போதே எனக்கு பிடிச்சி போச்சு. சரி நம்ம வேலை செஞ்சுக்கலாம். இது 18 வருஷத்துக்கு முன்னாடி வந்திருக்கு, பார்வதி ஹீரோயின் அது, ஜெயராம் சார். இப்போ நம்ம ஒர்க் பண்ணிக்கலாம்னா மொத்தமாக எடுத்து ஒரு 3 வருஷம் தேய்தேன்னு தேய்க்கிறோம் அந்த கதையை. பாலிஷ்டு பண்ணால் ஒரு ஆள் மேலே இருப்பேன், மாடிக்கு வருவேன், ஒர்க் பண்ணுவேன், சாயங்காலம் போயிடுவேன். ஒரே கதை, பல ஆன்லைன் மாறிட்டே இருக்கு, என்னென்ன பாயிண்ட் ஆஃப் வியூ ஆன்லைன்ஸ் இருக்கோ எல்லாம் வருது. அப்போ தான் ராசமுதரவண்ணன் உள்ளே வந்து ஒரு நாள் படிக்கிறார். யார் டைரக்ட் பண்ணுறதுன்ற ஒரு இதுக்காகவே ஆளாளு வராங்க. இப்போ ராசமுதரவண்ணன் வந்து என்ன சொல்லுவார், தக்காளி மண்டியை மாற்றிருங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவார். அதை எழுதிப்பேன். அப்புறம் ஒருத்தர் வந்து இது ப்ரெஸ்ஸாகவே இருக்கட்டும், இது நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவார். அதையும் எழுதிப்பேன். ஒரு ஸ்டேஜில் எனக்கு எல்லா டைரக்டர்ஸும் ஒன்று ஒன்று சொல்லி வச்சுருக்காங்க எழுதியிருக்கிறதுல. அப்போ அவங்கவுங்க பாயிண்ட் ஆஃப் வியூ மாறிக்கிட்டே இருக்குது. அப்போது ஜீவன் என்ன அப்படின்னு பார்த்தா, இது முதல் முதல் எழுதப்பட்ட ப்ரெஸ் வெர்ஷன் அதுதான் அப்படின்னு சொல்லி நான் சொல்கிறேன். இல்லைடா அதே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ வந்து பார்த்துட்டு போன எக்ஸ்பீரியன்ஸ் டே என்னை பார்த்த அந்த இன்ஸ்பைரில் வந்து ராசமுதரவண்ணன் மைண்டில் ஏற்றிட்டார். இந்த பையன் வந்து ஓகே வேறு மாதிரி ஒர்க் பண்ணி வச்சுருக்கான். ஆனால் அப்போது அவருக்கு ஒரு படம் கிடைக்குது பாண்டின்னு. அப்போ அவர் கிட்டத்தட்ட 11 வருஷத்துக்கு அப்புறம் கமிட் ஆகுது பூமகள் ஊர்வலத்துக்கு அப்புறம். ஒரு நாள் லைனில் ஒரு ஈவினிங் டைமில் ஃபோனில் வர்றாரு, வந்துட்டு இது மாதிரி ராம்நாத் நம்ம படம் பண்ண போகிறேன், நீங்கள் ஒர்க் பண்ணுங்கள், கதை சொல்லுங்கள், நான் பிடிச்சிருந்தா வேலை செய்கிறேன் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். தொடர்ந்து அப்படியே
கொஞ்ச நேரம் சைலண்ட்டாக இருக்குது ஃபோனு. அவருக்கு என்ன கிடப்புனா, ஒரு ப்ரொடியூசரு லாரன்ஸ் சாரு ஹீரோ இதெல்லாம் ஓகே பண்ணுறதான் சொல்கிறாரு. இவன் ஒர்க் பண்ணுறதுக்கு கதை கேட்குறானேன்ற மாதிரி. ஆனால் டக்குன்னு கொஞ்ச நேரம் அமைதியாக இருந்துட்டு அண்ணா என்ன என்னன்னு கேட்டேன். அப்புறம் சரி இப்போ எங்கேறீங்க அப்படின்னாரு. நான் இருக்கேன் வாங்க. ஒரு கிரவுண்டில் உட்காந்து வளசரோகத்தில் ஒரு கிரவுண்டில் தனியாக சொல்கிறாரு. ஒன்று அழுது எழுது சொல்கிறாரு. அதுதான் எமோஷ்னலான டைப்பு, பயங்கரமாக அழுதுருவார். சொல்லும் போது சரி ஓகே, இதில் ஒரு அம்மா பேஸ் ஒன்று சென்டிமெண்ட் ஒன்று இருந்தது. சரி இது சரி நான் பிடிச்சிருக்கேன் வேலை செய்யலான்னு சொல்லிட்டு அப்படி வேலை செய்ய போகிறோம். வேலை செஞ்சு ஒர்க் பண்ணால் அது ஒரு பெரிய ட்ராவல் அந்த பாண்டியில் கூட போயிட்டே இருக்கு. ஆனால் லாரன்ஸ் சார் எங்கே பார்க்க போனாலும் எது போனாலும் நான் கூடவே இருப்பேன். அவரோட டிவிஎஸ் சாம்ப் வந்து வீட்டில் கடைசியாக நிப்பாட்டினது நான் தான். அதுக்கப்புறம் நான் தான் கூட்டிகிட்டு போவேன், நான் தான் வருவேன், காலையில் வருவேன், சாயங்காலம் நைட் கொண்டு விடுவேன். ரொம்ப எமோஷ்னல் டைப் அவர், ஏதாவது பேசிடுவார் யாரையாவது. அதனால் ஃபுல்லாகவே இருந்து வீட்டில் விட்டுட்டு போவேன். அப்படி ஒரு ட்ராவல் போயிட்டே இருக்குது. போயிட்டு இருக்கும்போது ஷூட்டிங் கிளம்புறோம் போகிறோம். அங்கே போன பிறகு அவர் வந்து வேறையாக சில விஷயம் மாறுறார். சில மாறுதல்கள் ஏன்னா அவருக்கு எனக்கு சிங்க் மாறுது திடீர்னு ஷூட்டிங் ஸ்பாட்டில். இப்போது யூகே செந்தில்குமார் வந்து கேமராமேன், அதில் அவர் வந்து எனக்கு 100% சப்போர்ட்டாக இருக்கார். இவன் என் பேரையே சொல்லி கூப்பிட்றாரு, என் பேரையே கேட்குறாரு. இது அவருக்கு ஏதோ ஒரு டிஸ்டர்ப் ஆகிட்டே இருந்திருக்கும் போல். திடீர்னு அன்றைக்கி நைட் என்ன சொல்கிறாருன்னா, காலையில் ஷூட்டிங்கு நைட் சொல்கிறாரு இது மாதிரி எல்லா அசிஸ்டன்ஸும் நீங்கள் ஏன் இது பண்ண மாட்டீங்க, ராம்நாத்ரே கூப்பிட்றீங்க அப்படின்னு சொல்லும்போது, இது என்ன கருப்பு புதுசாக இருக்குது, இதான நம்ம சினிமாவில் வந்து இது என்ன. அவர் பயங்கரமாக பேசுவார் யூகே சார். எனக்கு இவனை பிடிச்சிருக்குது, இவன் என்னை ஃபாலோ பண்ணுறான், கரெக்டாக எழுதிக்கிறான், திருப்பி சொல்கிறான், அவனை தானே நான் வேலை சொல்ல முடியும், இவன் தான் டேரக்டர் அவன் டீமில் எழுதி வச்சுக்கு அப்படின்னு. சண்டே ஆயிடுச்சு சார், அன்எக்ஸ்பெக்டடாக ஒரு ஃபைட் ஆகும். எப்படி நீங்கள் அப்படி சொல்லலாம் அப்படின்னா, எல்லோரும் இருக்காங்க, பசங்க எல்லோரும் இருக்காங்க. இப்படி சொல்லலாம்னா இவர் பேச அவர் பேச ஒரு மாதிரி கான்ட்ரவர்சி ஆகுது. ஓகே கருப்பு, இது சரியாக வராது, ரே எல்லாம் பேக் பண்ணு அப்படின்ட்டார். சந்திரகுமார் ஓகே சார் கிளம்பலாம், நம்ம பார்க்காத சினிமாவா, கிளம்பலடே பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு இருந்துட்டாரு. எனக்கு அழுகையாக வருது, என்னடா நம்மளுக்காக ஒன்று ஆரம்பித்து இப்படி போயிடுச்சு, சண்டே ஆயிடுச்சு. எனக்கு அழுகிறேன் நான், கண்ணெல்லாம் கலங்குது எனக்கு. போய் கேட்குறேன், இவரே ஒரு ஒரு மாதிரி பேசுகிறாரு, அவங்க மாதிரி பேசுகிறாங்க, காம்ப்ரமைஸே பண்ண முடியல. அப்புறம் அந்த பசங்களை கண்ணை அமிச்சிட்டேன்லாம் போயிட்டேன். போனோடனே அவர் போய் பார்த்தா மேலே எல்லாம் பேக் பண்ணிகிட்ருக்காங்க, ஏதோ பண்ணிகிட்ருக்காங்க. ராமலிங்கம்னு ஒரு அசிஸ்டன்ட் கேமராமேன். அப்போ இவர் தனியாக உட்காந்துருக்கார் லாபியில் வந்து. 2:30 இருக்கும் நைட்டு, 1:30 இருக்கும். காலையில் ஷூட்டிங் ஆரம்பிக்க போது யூனிட்லாம் வந்துருச்சு, மொத்தமாக அவுட்டோர் யூனிட் வந்து செட்டில் ஆயிடுச்சு. நான் கேட்டேன், ஆனால் அவங்களுக்கு 11 வருஷம் கழித்து ஒரு ஃபிலிம் கிடச்சிருக்கு, இது என்ன, இது எனக்கு உங்களை புரிஞ்சிக்க முடியல, புதுசாக இருக்குது சொல்லும்போது அழுகிறார். இல்லை ராம்நாத், நான் வந்து மளிகை கடை வைக்கலான்ருக்கேன் சொல்ல முடியல, நீங்கள் கிளம்புங்க அப்படின்னு. அது எதேதோ ஒரு கோபம் அவருக்கு சினிமா மேலே, அந்த 11 வருடம் அவரை வெறுமையாக உட்கார்ந்து வச்சுருந்தது. அப்புறம் காலையில் ரொம்ப நாளைக்கு அப்புறம் கனெக்ட் ஆக போகிற அந்த ஷூட்டிங்கு, ஸோ இதெல்லாம் அவருக்கு ஏதோ ஒரு கோபத்தை உருவாக்கி வச்சுருக்குன்றத உளவியலாக நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா ஒருத்தன் எப்படி இப்படி பேச முடியும், இது யாருக்கும் பின்னைக்கு தான் சொல்கிறதுனால தெரியுமோ என்னன்னு தெரியல, இதில் யார்கிட்டையும் சொல்லலை. அப்போ நான் சரி இதுக்கு மேலே அது கூட கூட பேச வேணான்னு சொல்லிட்டு நான் கிளம்பி போயிட்டேன். போயிட்டு நான் எங்கள் ரூம் போயிட்டேன். இப்போ காலையில் வரேன், யூகே சார் இவரும் பேசி எல்லாம் ஷார்ட் விஷன் பிரிச்சிட்ருக்காங்க. நான் இதை எப்படி காம்பன்சேட் பண்ணுறதுன்ட்டு வரேன். இந்த ரெண்டு பேரும் பயங்கர ஜெல் ஆகி வேலை போயிட்டுருக்கு. ஓகேன்னு வந்து கனெக்ட் ஆகிடுச்சு, கனெக்ட் ஆகி போயிட்டுருக்கு. அதில் ஒரு என்னை வந்து அதுக்கப்புறம் அவர் பயங்கரமாக ஒரு மாதிரி நடத்திட்டுருக்காரு. எல்லாமே நான் தான் பார்க்குறேன் பக்கத்தில் இருந்து. இன்னொன்று டிசார்டர் ஷூட்டிங், அவர் கூட வேலை செய்கிறதுல பெரிய பிரச்சனை என்னென்னா மணிவண்ணன் சாரோட ப்ராக்டிஸ். ஸோ அது வந்து ரொம்ப டஃப் சிலபஸ். லாரன்ஸ் சார் ஃபஸ்ட் நாள் ஷாக் ஆகிட்டார். மத்தியானமே என்னை கூப்பிட்டார், நீங்கள் வாங்க, நானும் வந்து டைரக்ஷன் பண்ணியிருக்கேன், மாசுன்னு ஒரு படம் ஹிட் பண்ணியிருக்கேன், காலையிலேருந்து என்ன நடக்குதுன்னு எனக்கு சுத்தமாகவே புரியல, ஒரு ஷாட் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஏறி கொடுங்க சார் காம்பவுண்டை, கட், அந்த ஷாட் கொடுங்க ராம்நாத், இந்த வேட்டியை மாற்றிருங்க, ஏறி குதிங்க சார், கட். இன்னும் ஒரு 6 ஏறி குதிக்கிறது எடுத்துகிட்டு இவருக்கு பயம் வந்துடுச்சு, என்ன இப்படி போயிட்டுருக்கு அப்படின்னு. சார் மொத்த படத்தில் ஒரு 6 இடத்துல இப்படி ஏறி குதிக்கிறது வரும், அதை எடுத்துட்டாரு. அப்படியா, அவர் ஃப்ளோவாக ஆரம்பித்து அப்படிலாம் எடுக்க மாட்டேன், இல்லை அப்படின்னு அவர் எடுக்க மாட்டேன். எனக்கு என்னென்னா இவரை ஃபாலோ பண்ணுறதே டென்ஷனாக இருக்குது. இன்னொன்று என்ன பண்ணுவார்னா, அவர் பெரிய இது என்னென்னா டைலாக்லாம் டக்குன்னு அழுதுகிட்டே ஏதாவது சொல்லிடுவார், அது பேப்பர்லேயே இருக்காது. இங்கே பெரிய ஹைலைட் ஒன்று சொல்லணும், அதில் ஸ்டேஷனரிஸே வேணாங்கிறாரு படத்துக்கு, பேப்பர் பேனா வேணாங்கிறாரு. ஆனால் என்ன விட்டுருங்க, நான்
நம்மளுக்கு இது ப்ராக்டிஸ் கிடையாது, பழக்கம் கிடையாது, இது சரியாகவே வராதுன்னா நீங்கள் வந்து எழுதி தான் ஆகணும் அப்படின்னு நான் சொன்ன பிறகு தான் பேப்பர் வாங்கிட்டு ஏற்போர் பண்ணலாம் வருது. அதாவது மைண்டில் இருக்குது, பசங்க பேப்பரில் அந்த ஷெட்யூல் மட்டும் எழுதிப்பானுங்க, கதையெல்லாம் மைண்டில் இருக்குங்கிறார். நான் எப்படி ஃபாலோ பண்ணுறது? உங்கள் மைண்டில் இருக்குது, நான் வேலை செய்யணும்ல. அப்போது ஓ இப்படியெல்லாம் சொன்ன பிறகு தான் டைலாக் எழுதவே உட்கார்றாரு. உட்காந்து அந்த ராகவா கெஸ்ட் ஹவுஸ் ஏதோ ஒன்று, ராகவேந்திரா கெஸ்ட் ஹவுஸ்னு நினைக்கிறேன், அதில் உட்காந்து எழுதுகிறாரு. எழுதிட்டு இருக்கும்போது படித்து காட்டுவாங்க அவர் கூட உள்ளவங்கலாம், வேறு மாதிரி அப்படியா இப்படியா அப்படிம்பாங்க, ஒரு மாதிரி சொல்லுவாங்க. வாங்கி நான் பார்த்துட்டு, ஆனால் கதை சொல்லும்போது கிரவுண்டில் ஒன்று சொன்னீங்களே அதில் இது எதுவுமே இல்லைன்னு சொல்லிடுவேன். ஆ பார்த்துட்டே இருப்பார் என்ன, ஆ இவ்வளோ பேரே சொல்கிறாங்க. ஆனால் எனக்கு தோணுது எழுதுனா எழுதுங்க இல்லைன்னா. ஆனால் ஒரு ஜீவன் ஒன்று இருந்துச்சு இல்லையா, அது இல்லை. இன்னொன்று அப்படியே முறைச்சி பார்த்துட்டு போய் திருப்பி வெத்தலை பார்க்க பான்பீடா பார்த்துட்டு திருப்பி எழுதுவார். அந்த பான்பீடான்றது தான் அவர் லைஃப்பை வந்து ஆமாம் இது பண்ணிச்சு. அப்போ எனக்கு தெரியல, அது எமோஷனல் தெரியல, இல்லைன்னா நம்மளும் கட் பண்ண முடியல, அவர் பழகிட்டார். அதெல்லாம் அதை எடுத்து வாயில் வச்சு தான் எழுதுவார். நான் கூட விளையாட்டாக கேட்பேன், ஆனால் டைலாக் வந்து பான்பீடான்னு போட்டுருவோம், நீங்கள் எங்கேன்னா எழுதுறீங்க அப்படி. அப்போது அப்படி அப்புறம் திருப்பி எழுதுவார். நான் கேட்டேன்னா அப்புறம் அந்த சீனை திருப்பி ரைட் பண்ணுவார். இப்போ பாருங்கள் அவங்க அந்த மாதிரி தான் ஒரு ஜெல் போயிட்டுருக்கு. ஆனால் அங்கே வந்து ஒரு கிளாஸ் போயிட்டுருக்கு, ஷூட்டிங்கில் ஒரு மாதிரி போயிட்டுருக்கு. அப்போது ஒரு நாள் எப்படியே போகிறப்போ ஒரு ஸ்டேஜில் எனக்கு செட் ஆகலை, நான் டிசைட் பண்ணுறேன் வேணாம் அப்படின்ட்டு. ஒரு 30 நாள் ஷூட்டிங் தாண்டிடுச்சு. தாண்டின பிறகு நான் டக்குன்னு ஒரு நாள் எல்லாமே வைண்ட் அப் போகிறேன், கட் பண்ணுறேன், எல்லாமே கட் பண்ணிட்டு வந்துட்டு பேக்கப் பண்ணுறேன், எல்லாம் எடுத்துகிட்டு கிளம்புறதுக்கெல்லாம் ரெடி ஆகிட்டேன். ஒரே ஷெட்யூல் 30 நாள் தாண்டி ஒர்க் பண்ணிட்டேன். எப்போ லாரன்ஸ் சார், இன்னும் சொல்ல போனால் வந்து ஒரு பெரிய இன்சிடெண்ட் வந்து, லாரன்ஸ் சாரை வந்து ஷார்ட்டை கூப்பிட்றதுக்காக நான் போயிருக்கேன். சொந்த ஊர், அவருடைய சொந்த ஊரில் ஷூட்டிங் நடந்துகிட்ருக்கு. கேரவேனில் வந்து உட்காருங்கன்னு சொல்லிட்டு லாரன்ஸ் சார் கேட்குறாரு, இந்த படம் வந்துருச்சாமே இந்த கதை அப்படிங்கிற, எப்படி இருக்கும், ஒரு ஷூட்டிங் நடந்துகிட்ருக்கு 40 நாள் 35 நாள் தாண்டிடுச்சு, வந்துருச்சாமே என்ன ப்ரோ சார், என்ன சார் சொல்கிறீங்க? இல்லை எங்கள் அம்மா வந்து ஒரு கதை சொன்னாங்க, அது இந்த கதை தான். உங்கள் அம்மா கதை சொன்னாங்க, என்ன கதை சார், என்ன படம்னு கேளுங்க. எம்டன் மகன். நம்ம ஓகே சார், நான் நீங்கள் எம்டன் மகன் பார்த்தீங்களான்னா பார்க்கல. சரி, எம்டன் மகன் நான் பார்த்துட்டேன், இந்த கதையும் எனக்கு தெரியும், ரெண்டு கதையும் சொல்கிறேன் சார் சொல்லிட்டு எம்டன் மகன் கதையை நான் ஃபஸ்ட்டு சொல்கிறேன். போய் சாட்டை கூப்பிட போனேன், டக்குன்னு ப்ரிஃபர்ட் ஆகி அதை சொல்லிகிட்ருக்கேன். சொன்ன உடனே அவர் கேட்குறாரு, இதையும் கேட்குறாரு, ஸோ இதுக்கான டிஃப்ரென்ஸை நீங்கள் ஃபீல் பண்ணுங்கள் சார்னு சொல்லி. இது இடையில வெளியில் என்ன நடக்குதுன்னா, நான் கதை சொல்லி ஓகே பண்ணுறேன் ஹீரோவை, நீ இவனுக்கு ஃபுல் டென்ஷனில் இருக்கானு பசங்க, வாய்ப்பை பயன்படுத்தி இவன் ஏதோ கதை சொல்லிகிட்டு இருக்கான், உங்களுக்கு உள்ளே என்ன நடக்குதுன்னு யாருக்கும் தெரியாது. இப்போ இன்றைக்கி வேணால் தெரியலாம் இது பப்ளிசிட்டியானால். ஸோ இப்படி ஒரு இன்சிடெண்ட் போயிட்டுருக்கு. நான் சொல்லி அவரை கன்வின்ஸ் பண்ணோன்னா அவர் புரிஞ்சுக்கிட்டார், இல்லை இது வேறு, வாங்க சார் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அவர்கிட்ட ஏன் யாரும் போக மாட்டாங்க அப்படின்னா, என்னை தவிர யாருமே அவர்கிட்ட போக மாட்டாங்க. அது காரணம் என்னென்னா, அவர் வந்து இது ஏன் நான் முன்னாடி அங்கே அன்னைக்கு எடுத்தப்போ ஏன் நான் அப்படி நடித்தேன், இன்றைக்கி எடுக்கிறப்போ ஏன் இப்படி இருக்குன்னு கேட்பாங்க, கேட்பார். அப்போ நான் சொல்லுவேன், இல்லை சார் அது அதோடய லீடு, அது எப்படி இருந்தது, அது இது மாறுது, இதுக்கப்புறம் இது வருது, இந்த டிரான்சாக்ஷனுக்காக இது வந்து நாங்கள் பண்ணுறோம் சொல்லும் போது, அப்படியா சரி வாங்க போகலாம், இப்படி தான் வருவார். ஒரு சட்டசபைக்கு போகிற மாதிரி தான் அது, அவ்வளோ கேள்வி கேட்பார். அதனால் இந்த பசங்க செதறி ஓடிடுவானுங்க லாரன்ஸ் சாரை கண்டா. ஸோ அது என்ன, நான் அவரோட செக்யூர் கரெக்டாக போதான்றதை வந்து ப்ரொஃபஷனாக பார்ப்பார். அப்போது ஒரு நாள் பெரிய இன்சிடெண்ட் ஆகி போச்சு. நைட்டு வந்து ஒரு நைட் ஷூட்டு சாங்கு, ஆடி அடங்கு உலகத்தில் ஆட வந்திருக்கேன்னா அந்த பாட்டு தான் நினைக்கிறேன். அதில் ஒரு சாங்கு, அந்த சாங்கோட பிஜிஎம்மில் வந்து திடீர்னு ஒரு விஷயம் நடக்குது, நைட் ஷூட்டு பனி கொட்டுது, ஒரு 250-300 பேர் நுக்கி வச்சுருக்கோம் திண்டுக்கல்லில் ஷூட்டிங்கு. 6 மணி ஆரம்பிச்சு கால் ஷீட், ஈவினிங் போகுது. போனால் ஒரு கொடிமரம் மாதிரி ஒன்று கொண்டு வந்து ஸ்டெப்ஸாக வைக்கிறாங்க திடீர்னு. இது யார் சொன்னா அப்படின்ட்டு, இல்லை மாஸ்டர் நேத்தே சொல்லிட்டார், ஆர்ட் டைரக்டர். சரி மாஸ்டரே சொல்லிட்டாருனா ஓகேப்பா, அவர் தானே இடையே ஆடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஓகேன்னு. அவர் ஏதோ ஃபீல் பண்ணியிருப்பார் போல இருக்கு. பார்த்தா சவுண்ட் அப்படிம்பார், 6:30 ஆரம்பிக்குது ஷூட்டிங்கை, ஏறுவார் ஆடிட்டே ஏறுவார், இறங்குவார் ஆடிட்டே ஏறுவார் இறங்குவார், இப்படி போயிட்டே இருக்கு. 9 ஆச்சு, டிஃபன் பிரேக் போயிடலாம், ஒரு ஷாட் கூட போகல, அப்படியே எடுக்கலை. திருப்பி டிஃபன் போயிச்சு, டிஃபன் சாப்பிட்டாச்சு, திருப்பி வந்தாச்சு, திருப்பி அவர் மட்டும் ஏறுறாரு இறங்குறாரு, சவுண்டும் பாரு ஏறுறாரு இறங்குறாரு, வேர்த்து ஊற்றிட்டே இருக்குது, ஒரு டேக் கூட போகல. இப்போ ஒரு ஸ்டேஜில் மைக்கை வாங்கி, யாரும் முன்னாடி நிற்கக்கூடாதுன்ட்டார், எல்லோரும் உள்ளே போயிடுங்கன்ட்டு. யார்? லாரன்ஸ் சார். எங்களுக்கு ஒன்றும் புரியல என்னடா நடக்குது சொல்லிட்டு, அப்புறம் கேமராமேன்லேருந்து எல்லாருமே ஷார்ட் வச்சதெல்லாம் அப்படி அப்படியே இருக்குது. நாங்கள் வந்துட்டோம், வந்து ஒரு மண்டபத்தில் உள்ளே இருந்து பார்த்துட்டே இருக்கோம் ஜன்னல் வழியாக.
அவர் பாட்டுக்கு சவுண்ட் பர் ஏறுவார் இறங்குவார், சவுண்ட் பர் ஏறுவார் இறங்குவார். மணி 2:10 சார் நைட்டு, மதுரை ஒன்று உள்ளே இருந்து பார்த்துட்டே இருக்கார். இப்போது பிரசாத்னு ஒரு மேனேஜர் தெலுங்கு நினைக்கிறார், அவர் டக்குன்னு டைம் பார்த்தோன்னா அடுத்த பேட்டாக போகுது. அப்போது டக்குன்னு கிட்டக்கு போயிட்டார், கிட்டக்கு போனோம்னா பிரசாத் பேக்கப் பண்ணுறேன் சொல்லிட்டு, இந்த பிட்டு வந்து நம்ம எடிட் பண்ணிடலாம் வேண்டாம் சாங்கில் சொல்லிவிட்டு கிளம்பி போயிட்டார். லாரன்ஸ், ஆ லாரன்ஸ் சார் சொல்லிட்டு போயிட்டார். ஓகேன்னு சொல்லிவிட்டு நாங்கள் சரி இது வராது போல இருக்கு பாட்டில் சொல்லிட்டு, ஏன் இது நடந்துச்சுன்னு தெரில, எல்லாருமே கொஸ்டின் தான். திருநாள் படத்தில் ஜீவாவோட பணியாற்றிய அனுபவம் எப்படி இருக்கு? ஜீவா சார் வந்து ஒரு ஃபேண்டாஸ்டிக் ஆர்டிஸ்ட், சூப்பரான ஆர்டிஸ்ட். எப்படின்னா ஒரு ஃபஸ்ட் நாள்லேயே ஃபஸ்ட்டு ஃப்ரேம் ஒர்க் பண்ணேன், ஒரு கோர்ட்டில் அப்படி நடந்து வந்து திரும்புகிற ஒரு ஷாட்டு பிளேடு இப்படி எடுப்பார். திருநாள் படத்தில் முதல் நாள் படப்பிடிப்பின் போதே நயன்தாராவை கோவப்படுத்திட்டீங்களாமே, வந்து ஒரு நைட் ஷூட்டில் கமிட் ஆகிறாங்க. கமிட் ஆன பிறகு ஒரு சின்ன ஒரு கிளாஷ் வருது திடீர்னு ஃபஸ்ட் நாளே, அவங்களுக்கும் நமக்கும் ஒரு திடீர்னு ஒரு மாதிரி உடம்பு சரியில்லை, நான் போகணுன்றாங்க இருமுறாங்க. நைட் ஷூட்னா என்ன காழ்ச்சிட்டுன்னு அவங்களுக்கு தெரியும் இல்லையா. உங்களுடைய இயக்கத்தில் அடுத்து வெளிவர போகிற ஆதார் படத்தில் தயாரிப்பு பொறுப்பும் உங்களுடைய தான், எப்படி இருந்தது அந்த அனுபவம்? இல்லை அந்த அனுபவம் வந்து எனக்கு ரொம்ப சொல்லலாம், அது வந்து ரொம்ப டஃப் தான். ப்ரொடக்ஷன் வந்து எனக்கு ஃபஸ்ட் டைம் பண்ணுறேன். ஏன்னா பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourandtalkies.co.